இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் M.E. Structural Engineering. தமிழ்நாட்டில் உள்ள எந்த காலேஜில் அட்மிஷன் வேண்டுமானாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. M.E. Structural Engineeringோட டூரேஷன், எலிஜிபிலிட்டி, M.E. Structural Engineering படித்தா எங்கே வேலை கிடைக்கும், என்ன வேலை கிடைக்கும், சேலரி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். M.E. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கிறது பிஜி கோர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது 2 இயர் கோர்ஸ். இதுக்கு எலிஜிபிலிட்டி BE ஆர் BTech இன் சிவில் இன்ஜினியரிங்லையோ அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்ட் இன்ஜினியர், எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் இன்ஜினியரில் அப் டு ஸ்கோர் 55% மார்க் எடுத்திருந்தால் இந்த M.E. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம். M.E. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ் எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னா கவுன்சிலிங் மூலயமா நடக்குது. அப்புறம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கேன்னா கேட், மேனிப்பல் யூனிவர்சிட்டி ஆன்லைன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் IT இதை பேஸ் பண்ணி அட்மிஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. M.E. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எதை ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ஜினியர், பெஸ்ட்டு இன்ஜினியரை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே BE படிக்கிறாங்களே, BE இன்ஜினியரிங்கில் படிக்கும்போதே ஒரு இன்ஜினியரை தானே ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது ஏன் எம்இங்கிறது அட்வான்ஸ்டு இதுதான், அட்வான்ஸ்டு இன்ஜினியரை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த இன்ஜினியர் எதுலனா ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறாங்க. M.E. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க ஸ்பெஷலைஸ்டு டிசைன் பண்ணுறதுல ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, ரிப்பேர் பண்ணுறது, ரிப்பேர் இதை அழகாக ஒரு உடஞ்சதை அழகாக வடிவமைச்சு தரதில் M.E. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க இன்ஜினியர்ஸை. ரெஹாபிட்டேஷன், கன்சர்வேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்புறம் M.E. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு கான்செப்ட் ஆஃப் பிரிட்ஜு ஸ்ட்ரக்சர், ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர், ஆஃப்ஸ்கோ ஸ்ட்ரக்சர் அது எல்லாத்தையும் அவங்க கற்றுத்தராங்க. இதோட கோர்ஸோட முக்கியமான ஏம் என்னென்னா ஒரு சிவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வித் அட்வான்ஸ்டு கான்செப்டெல்லாம் இருக்குன்னு, நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறவங்களோட இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கிறது தான் பிஜின்னு சொல்கிறாங்க. அதுதான் M.E. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். அவங்க அட்வான்ஸ்டு நாலேஜாகவும் இருப்பாங்க, அட்வான்ஸ்டு நாலேஜ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்லாக இருக்கிறாங்க. ரெக்வயர்டு ஃபார் அனலைசிஸ் அண்ட் டிசைன் ஆஃப் ஸ்ட்ரக்சர், என்னென்ன ஸ்ட்ரக்சரில் அட்வான்ஸ்டாக இருக்காங்க, சச்சஸ் அவங்க டேம்ஸ் கட்டுறது, பிரிட்ஜஸ், பைப்லைன்ஸ், ரோட்ஸ், பில்டிங்ஸ், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ஏர்போர்ட்ஸ் அண்ட் ரயில்வேஸ் இது எல்லாமே செய்யக்கூடிய திறமைகளை கற்றுக் கொடுக்கறது தான் M.E. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். M.E. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அதோட டியூரேஷன், எலிஜிபிலிட்டி பார்த்துட்டோம். இதில் என்னென்ன இன்வால்வ்ஸ் ஆகிருக்கு, இது ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்வான்ஸ்டு ஸ்டடின்னு தான் சொல்லுவேன். இது அட்வான்ஸ்டு என்னென்ன படிக்கிறாங்க, ஸ்ட்ரக்சரல் மெக்கானிக்ஸஸ்னால் என்னென்ன அட்வான்ஸ்டாக படிக்கிறாங்க, ஃபைனட் எலமெண்ட் அனாலைசிஸ் தான் படிக்கிறாங்க, ஸ்ட்ரக்சரல் டைனமிக்ஸ் படிக்கிறாங்க, ஸ்ட்ரக்சரல் ரிலையபிலிட்டி அண்ட் ஆப்டிமைசேஷன், ரீஇன்ஃபோர்ஸ்டு அண்ட் ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்க்ரீட். ஓகே, இப்போ M.E. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் ஜாப் ப்ரொஃபைல் பார்க்க போகிறோம். என்னென்ன ஜாப் இருக்கும், நம்ம ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக போகலாம், டிசைன் இன்ஜினியர், பிரிட்ஜ் இன்ஜினியராக கூட போகலாம், ஆஃப்ஸ்கோ டிசைன் இன்ஜினியர், ஃபாரன்சிக் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியராக போகலாம். இன்ஜினியரிங் இன் பப்ளிக்லேயும் சரி ப்ரைவேட் செக்டார்லேயும் போகலாம். அங்கே என்னென்ன இருக்குது, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. என்ன டாட்டா, ஆல் செக்டார்ஸ், மோட்டார், ஸ்டீல், கம்யூனிகேஷன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இன்னும் தௌசண்ட்ஸ் ஆஃப் அதர் கம்பெனிஸும் இருக்குது இந்தியாவில் இருக்குது. என்னென்ன சொல்லலாம், TCS, InfoSys, Wipro. M.E. ஸ்ட்ரக்சரல் இங்கே படித்தா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது, இந்தியாவிலையும் சரி அப்ராட்லேயும் சரி அதிகமாக இருக்குது. M.E. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சேலரி எவ்வளோ இருக்குன்னா 2.5 to 6 lakhs வரைக்கும் இருக்குது பர் இயருக்கு. M.E. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கோட சிலபஸ் பார்க்க போகிறோம். M.E. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன சிலபஸ் இன்க்ளூடிங் ஆயிருக்குன்னா தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் பிளாஸ்டிசிட்டி நான் என்னான்னு படிக்க போகிறோம், மேட்ரிக்ஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ்னால் என்னான்னு படிக்க போகிறோம், ஸ்ட்ரக்சரல் டைனமிக்ஸ், industrial structure. Advanced concrete structure na enna padipom. Design and construction of off-score structure na enna padipom. Advanced concrete na enna padipom. Appo finite element method, theory of plates and shells, seismic designs of structure, foundation of structure. M.E. Structural Engineering la syllabus pathaachi. M.E. Structural Engineering la career paakarom. Career vandu enga irukana government la kedikum, private la. Nama government la poranda Central Public Work Department ku polam, railways ku polam, metro rail, highways, Indian Aluminium Limited, Public Work Department, Oil and Natural Gas Corporation Limited ku irukku, Pollution Control Board, National Environment Engineer Research Institute, Tamil Nadu Water Supply and Drainage Boards. M.E. Structural Engineering job opportunity நிறையவே இருக்குது. M.E. Structural Engineering duration, eligibility, job profile, அதோட salary எல்லாத்தையும் பார்த்துட்டோம். M.E. Structural Engineering படிக்கிறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர்லையும் நாமக்கல்லையும் படிக்கிறது பெஸ்ட்டு. ஏண்டா கோயம்புத்தூரில் நாமக்கல்லே நம்ம படித்தா அங்கேயே நிறையா இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்கனால நம்ம நிறையா ஒர்க்கு கொடுப்பாங்க. M.E. Structural Engineering படிக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.